என்ன கதை? கதை ஒரு ஊரோட கதை சும்மா நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சிறப்பு, மிக சிறப்பு. ஆனால் மரண மாசனா வேற லெவலு. நல்லா இருக்குண்ணா. வேற லெவல் படம் சூப்பர். சூப்பர்ண்ணா, வேற லெவலு. தனுசக்தி சம பிச்சு வலித்து வாங்கினாரு. ஆ பார்க்கணும், நல்லா இருக்கு. சூப்பர் படம், சூப்பர். வேற லெவல் ப்ரோ. படம் ரொம்ப நல்லா இருக்கு. மாரி செல்வ தனுஷ் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. ரொம்ப படம் ரொம்ப தத்ரூபமாக இருந்துச்சு. யதார்த்தமாக கமர்ஷியல் இல்லாமல் யதார்த்தமாக நல்ல ரியாலிட்டியாக படம் பண்ணியிருக்காங்க. உணர்ச்சிகரமாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் ஃபஸ்ட் ஆஃப் ஒரு மாதிரி போனாலும் செகண்ட் ஹாஃபில் நிறைய உணர்ச்சிகரமான சீன் இருந்துச்சு. மாரி செல்வராஜ் திரும்பியும் சூப்பராக ஒரு படம் பண்ணியிருக்காரு. லால் கேரக்டர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. மனுஷங்களை தாண்டி அந்த விலங்கு பறவைகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் எடுத்து கொடுத்த படம். பண்ண முடியாது, கம்பேர் பண்ண முடியாது. பரியரும் பெருவால் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஜோனர் பார்த்துக்காங்க. அதை வந்து ஃபஸ்ட்டு படனால கொஞ்சம் போல்டாக எடுத்தாங்க. இது வந்து கொஞ்சம் அந்த லெவலுக்கு போல்டாக இல்லாட்ட கூட நல்ல சாஃப்டாக தான் போய்கிட்டு இருக்கு பார்த்துக்காங்க. யாரையும் ஹர்ட் பண்ணாமல், யார் ஜாதி மதம் அதெல்லாம் ஒன்றும் பார்க்காம ஒரு நல்ல ஒரு மெசேஜ் இருக்குது. எல்லாத்துக்கும் தேவை இருக்குது. அதை வந்து அதை பாருங்கள். ஜாதி இதையெல்லாம் சைடில் வச்சுட்டு நல்ல ஒரு மெசேஜாக இருக்குது பார்த்துக்கோங்க. எல்லா மக்களும் படிக்கணும், நல்லா வளரணும். ஒரு பஸ்ஸு வசதி கூட இல்லாமல் எத்தனையோ கிராமங்கள் இருக்குது. நம்மளை சுற்றி இருக்கிற கிராமமே ஜாதியால் வந்து நிறைய தெருவுகள் பிரிஞ்சிருக்கு. ஒரு ஜாதிக்கு நல்ல வசதி இருக்குது, அதே ஊரில் 100 ஜாதிகளுக்கு வசதியே இல்லாமல் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் பார்க்கணும், நல்ல எடுத்தாச்சுன்னா நல்லாயிருக்கும் பார்த்துக்கோங்க. கேட்க வேணும், கில்லர் ஆக்டிங் தான். பட் கம்பேர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அசுரனோ பரியரும் பெருமாளும் பார்க்காம இருந்துச்சுன்னா ஒரு நல்ல ஒரு படம் பாருங்க. பரியரும் பெருமாள் 2 தான் சொல்லணும். ஆமாம்.